கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இணைந்து ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி நம்ம ஒரு ஜெபத்தோடய ஆரம்பிக்கலாம். மகா கிருபையும் இறக்கமும் உள்ள ஆண்டவரே, அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவும் ஆண்டவரே, இந்த நாளில் என் தேவன் அப்பா கர்த்தாவே, அநேக ஜப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க என் தேவன் கிருபை செஞ்சுருக்கீங்க, அதற்காக அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே விண்ணப்ப வேண்டுதல் ஜப குறிப்புகளுக்காக என் தேவன் நீர் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சீனுள்ள நலப்பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஜப தேவைக்கு நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்புகளை சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கே உங்களுக்காக ஜபிப்போம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அநேக ஜப குறிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக இந்த நாளிலே ஜபிக்கலாம். செந்தாமரை ரகு இவங்க கால் பண்ணாங்க. கண்ணகி நகரில் இருக்கிறாங்க. அவர் ரகு அவருடைய குடிப்பழக்கத்துலேருந்து ஒரு விடுதலை ஆகணும். அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. அவங்களுடைய வியாபாரம் நல்லா வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். கண்ணகி நகர்லேருந்து பேசியிருந்தாங்க. மகா கிருபை இறக்கவும் இல்லைங்கள் ஆண்டவரே, அப்பா அவமை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஆண்டவரே, இவங்க செந்தாமரை ரகு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா கர்த்தாவே. அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தா ஒரு பெருக்கத்தை என் தேவ நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, நல்ல சரீரத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. அந்த மகளை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ அந்த மகன் ரகுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவன் அந்த மகனையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவரே அந்த பிசாசின் பிடியிலிருந்து என் தெய்வ நீர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஆவியான ஒரு மகனுக்குள்ளே இறங்குவதாக ராஜா, மகனுக்குள்ளே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த மகனுடைய அவாகனத்தை இயக்கும் போது, போகும்போது, வருகும்போதும் என் தேவன் மகனோடு நீர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த மகனோடு இருந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மகனோட தேவை தேவன் சந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் அனுகூலமாக்கி கொடுங்க. முக்கியமா இந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பிடுங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஆட்டோ அவங்களுக்கு வருகிற வருமானம் போதுமான வருமானமா என் தேவன் மாற்றி கொடுங்க. வீட்டில் தேவையில்லாத செலவுகள், வீணான செலவுகள் வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பட வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சீனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வந்து அனிதா அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, திருவிக்கா நகர்லேருந்து. அவங்களுடைய அந்த அவங்களுடைய ஸ்ரீநாத் அப்படின்றவருடைய கண் பார்வைக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். மகா கிருபியை மிறக்கவும் இல்லைகள் ஆண்டவரே, அப்பா இதோ சகோதரி அனிதாக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. என் தேவன் ஆண்டவரே அந்த மகளுக்கு கிருபையாக ஆண்டவரே அப்பா அந்த மகத்துல விசுவாசத்தை என் தேவன் கனம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எத்தனையோ ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே கண் பார்வை அற்றவர்களுக்கு என் தேவன் கண் பார்வையை என் தேவன் கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. அந்த கண் பார்வையில் ஆண்டவரே அப்பா வேதனையை அனுபவிக்கிற அந்த மகனுக்கு என் தேவன் நீர் நல்ல கண் பார்வையை கொடுக்கணும். என் தேவன் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த கண்கள் என்ற அந்த மகன் எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்லணும். அப்படியாக அந்த மகனை நீர் ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். தொடுவீராக ஆண்டவரே, இந்த நேரத்தில் தொடுவீராக உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சீவுலங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதோ மகாபலிபுரத்தில் இம்மானுவேல் ரெபேக்கா அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நாளாக நான் ஆண்டவருக்கு ஒழுங்காக எல்லா காரியத்தையும் நான் சரியாக பண்ணுறேன், என்னோடய வேலையில் ஒரு பெருக்கம் இல்லை, என் வேலையில் ஒரு பெருக்கம் வேணும், அதுக்கப்புறம் நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட சகோதரர், தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற சகோதரர், அவருக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இறக்கவும் இல்லைங்கள் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே இதோ இந்த பிரதர் இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனோட கையின் புடி ஆசங்களை ஆசிர்வதிப்பீராக என் தேவன் ஆண்டவரே. ரொம்ப நாளாக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சம்பளத்தில் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு என் தேவன் ஆண்டவரே ஒரு சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வை கொடுங்க. என் தேவன் ஆண்டவரையில் ஒரு மாற்று வேலையை கொடுத்து ஆண்டவரே அந்த மகனோட கையின் புடியாசங்களாம் ஆசீர்வதிப்பீராக. ரட்டத்தனையாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, ரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பீராக. உதவி செய்யுங்கப்பா, கிருபைகளை செய்யுங்க ஆண்டவரே. அந்த மகன் எல்லா இடத்துலையும் சாட்சியாக நிற்க என் தேவன் கிருபைகளை செய்யுங்க. இதோ ஆண்டவர்
ஆண்டவரே அவங்க வீடு கட்ட பிரயாசப்படுகிறார்கள். என் தேவன் ஆண்டவரே நல்லா இருக்கு, ஆனால் வீடு கட்ட முடியலன்னு அவ்வளோ வேதனைப்படுறாங்க. என் தேவன் நீர் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அனுகூலமாக்கி கொடுங்க. மனுஷர்களுடைய தயவை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய தயவை கொடுங்க. அந்த மகனுக்கு உதவி செய்யுங்க, அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா, கிருபைகளை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கல்வி ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் ஆண்டவரே நீர் வேலி அடைப்பீராக, எல்லாருக்கும் நல்ல சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் என் தேவன் பிரயோஜனமாய் மாற்றுவீராக. உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம் சீனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததா மாரிமுத்து, மாரிமுத்து அப்படின்றவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட தாயார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழுதாங்க பாவம். அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவருக்கு 44 வயசாகுது, ஒரு ரட்சிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க. முழங்காலுக்கு கீழே, அதாவது முட்டிக்கு கீழே அவருடைய கால்கள் எல்லாம் நொறுங்கி போச்சு. அவருக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அவருக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வருமா, அந்த ஃபிக்ஸ் வந்து வரக்கூடாது. ஆப்ரேஷன் நடக்கிறப்போ ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா ஆள் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, என்ன வேணால் நடக்கும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கய்யா, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க அம்மா பேர் பார்வதி, அதனுடைய மகன் பேர் மாரிமுத்து. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய மகள் என்ன பண்ணாங்க, ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிட் குடிச்சிட்டாங்க, அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணாங்க. ஆண்டவரே என் மகளுடைய உயிரை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா இந்த நாளில் நான் அவங்களை ஏற்றுக்கிறேன், நான் உங்களுக்கு நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அவங்க அந்த மகளுடைய உயிரை வந்து ஜீவனை திருப்பி கொடுத்தாங்க. அந்த மகள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கின்னு இன்றைக்கி வரைக்கும் வைராக்கியமாக வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க பையன் ரட்சிக்கப்படலை, மருமகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பையன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அவங்க பையன் ரட்சிக்கப்படணும், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து சீக்கிரமாக எல்லா காரியமும் அவங்களுக்கு நடக்கும். சீக்கிரமாக அவர் எழுந்திரிச்சு நடந்து, ஏன்னா அவர் நடந்தால் தான் அவங்க அம்மாவுக்கும் தேவையான காரியங்கள் நடக்கும், அவங்க குடும்பத்துக்கும் தேவையான காரியங்கள் நடக்கும். ஏன்னா அவர் போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் இந்த அவங்க குடும்பத்தை நடத்த முடியும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக ஜெபிக்கலாம், அவருடைய ஸ்பீடி ரிகவரிக்காக ஜெபிக்கலாம். அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இறக்கமும் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த சகோதரி பார்வதிக்காய் செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த மகளுடைய விசுவாசத்தை என் தேவன் கனம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த மகள் உமக்கென்று ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வைராக்கியமாய் வாழ்கின்ற ஆண்டவரே காலங்களே என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆசீர்வதித்தீர், அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் ஆண்டவரே என் தேவன் அந்த மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே நீ சகாயம் செய்ய வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம். உதவி செய்யுங்க. இதோ ஆண்டவரே அப்பா அந்த மகன் மாரி முத்துக்காய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கால்களில் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆப்ரேஷன் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கால்களெல்லாம் ஆண்டவரே அப்பா ஃபிக்ஸ் வராதபடிக்கு எல்லாம் நேர்த்தியாய் செய்து ஆண்டவரே அப்பா இது ஒரு இது இப்படி நாங்கள் ஆப்ரேஷன் இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு டாக்டர் சாட்சி சொல்ல என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க, சீக்கிரமாக அந்த காயங்களெல்லாம் ஆறி சீக்கிரமாக இந்த ரணங்கள் எல்லாம் மாறி என் தேவன் ஆண்டவரே மீண்டுமாய் அந்த மகன் வேலைக்கு போய் ஆண்டவரே அப்பா இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா அந்த மகனுடைய வாழ்க்கையில மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் தெய்வமே. அப்பா கர்த்தாவே அந்த மகனை அப்பா கர்த்தாவே ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ரெக்கவரி ஆகி வேலைக்கு திரும்பி போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் தேவன் அந்த மகன் மூலமாக அதிகமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் குடும்பமாய் ஆண்டவர் அப்பா சபைக்கு போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மகனை என் தேவன் தெரிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த மகன் ஆண்டவரே உமக்கு சொந்தமான ஒரு மகன். என் தேவன் நீர் அந்த மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இதோ ஆண்டவரே அந்த ஃபிக்ஸ் அப்பப்போ வருதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் நான் அந்த ஃபிக்ஸுக்கு கட்டளையிடுறேன். நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த நொடியிலிருந்து அந்த மகனுக்கு ஃபிக்ஸ்ன்ற ஆண்டவரே அப்பா கர்த்தா அந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே. தி நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட் வி பிரேக் இட், வி டேக் இட் அவே ஃப்ரம் தட் பாடி லார்ட் ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க, அந்த மகனோட சரீரத்திலிருந்து ஆண்டவரே அந்த ஃபிக்ஸ்ன்ற வியாதி நாங்கள் எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பெடுங்க. அந்த குடும்பத்தை வேலையடைங்க, அந்த பிள்ளைகளை வேலையடைங்க ஆண்டவரே. அந்த மகனுடைய மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சரீரத்தை நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொள்ளுங்க. உதவி செய்யுங்கப்பா அந்த
பார்வதிக்காகவும் செபிக்கிறோம். இந்த முதிர் வயதில் அன்றைய அப்பா கத்தா எத்தனையோ பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ பாடுகள் படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க. என் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடுங்க. எல்லா மனுஷர்கள்கிட்டையும் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அந்த மகளோடு இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு அந்த மகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, அவங்க கால்கள் முழங்கால்களெல்லாம் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். சீருலகங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்ததாக திருச்சியிலேருந்து ராஜா எஸ்தர் அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம செபிக்கலாம். மகா கிருபை மிரக்கமும் உள்ளங்கள் ஆண்டவரே, அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே இந்த மகன் ராஜா இவங்க எஸ்தருக்காக செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே திருமணமாகி அநேக நாட்களாகியும் ஆண்டவரே இதுவரை பிள்ளை பெறலையே ஆண்டவர், அப்பா கர்த்தாவே எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் மத்தியில் ஆண்டவர் அவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் எத்தனையோ பேர் மத்தியில் ஆண்டவரே தலை குனிந்து இருக்கிறார்கள். என் தேவன் நீங்கள் அவங்க தலைகளை நிமிர செய்வீராக, உதவி செய்யுங்கப்பா, கிருபைகளை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஜீவனே இல்லாத இடத்திலிருந்து ஜீவனை உருவாக்குகிற தேவன் அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு எந்த குறைவாக இருந்தாலும் எல்லா குறைவையும் என் தேவன் நீர் நிறைவாய் மாற்றுவீராக, நிறைவாய் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம் ஆண்டவரே அப்பா அவங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பிறக்கிற குழந்தைய என் தேவன் உமக்கென்று டெடிக்கேட் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஊழியக்காரர், உம்முடைய ஊழியக்காரியாய் அந்த பிள்ளை வரணும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க எங்கெங்கெல்லாம் தலை குடிந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்களோ எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அப்பா கர்த்தாவே அவங்க அந்த குழந்தையை கொண்டு போய் ஆண்டவர் அப்பா கர்த்தாவே என் தேவன் கொடுத்தாரு, என் இயேசு கொடுத்தாரு, என் இயேசு கொடுத்த என் கர்ப்பத்தின் கனி, என் இயேசு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாமத்தை கனம் பண்ணணும் ஆண்டவரே. அப்படியா ஒரு பிள்ளையை கொடுப்பீராக, அப்படியா ஒரு பிள்ளையை கொடுப்பீராக. பிளஸிங் லார்ட், இது எப்படி ஆச்சு, எப்படி எப்படி உங்களுக்கு சாத்தியம், எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுப்பீராக. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு டாக்டர் சொல்லி ஆண்டவரே அப்பா அதை பாசிபிள் ஆக்குற தேவன் நீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பத்தின் கனி அந்த மகளுக்கு கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவர் மூலம் ஜெபிக்கிறோம் சீருடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக செங்கல்பட்டுலேருந்து மரகதம் அப்படின்றவங்க பேசினாங்க. அவங்களுடைய மகன் கார்த்தி அவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அவங்களுடைய மகள் கனிமொழி அவங்களுக்கு திருமணம் கூடி வரணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண சொல்லியிருக்காங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்காக நம்ம செபிக்கலாம். பரவாயில்ல, அநேக இடத்துல கல்யாணம், வேலை, கடன், பிள்ளை பாக்கியம் இந்த நாலு காரியம் பெருசாக இருக்குது நிறைய இடங்களில். ரொம்ப என்ன சொல்கிறது, இன்றைக்கி வர காலகட்டங்கள் எப்படி இருக்க போதோன்னு தெரியல. இதை தேவன் மாற்றணும், நம்ம தான் என்ன பண்ணணும், முழங்கால் பாடிட்டு செபிக்கணும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காகவும், நம்மளை தெரிஞ்ச ஒவ்வொருவருக்காகவும் என்ன பண்ணணும், நம்ம தான் முழங்கால் பாடிட்டு செபிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இயேசு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு குறைவு கூட நம்ம படக்கூடாது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். செபிக்கிறவர்களை நம்ம மாறணும், ஜெப வீரர்களாக நம்ம மாறணும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம செபிக்கலாம். மகா கிருபையும் இறக்கவும் உள்ள ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இதோ இந்த சகோதரி மரகதம் அவர்களுக்காக செபிக்கிறோம். என் தேவன் அந்த மகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த மகளும் மேலே வைத்திருக்கிற வைராக்கியத்தை என் தேவன் நீர் கனம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. அந்த மகள் உண்மையை நம்பியிருக்கிறாங்க, உண்மை மாத்திரம் நம்பியிருக்கிறாங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அந்த மகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் அனுகூலமாக்கி கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே அவங்களுடைய மகனுக்காய் செபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவர் அந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பீராக அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே அந்த மகன் கொண்டு வர சம்பளம் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தெய்வமே உதவி செய்யுங்கப்பா, கிருபைகளை செய்யுங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. அந்த மகன் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு நல்ல வேலையில் நீர் அமர செய்து ஆண்டவரே அந்த மகனை ஒரு சாட்சியாகி ஒவ்வொரு இடத்துல நிரப்புங்க, ஒவ்வொரு இடத்துல நிற்கணும் ஆண்டவர். உமக்கென்று சாட்சியாக நிற்கணும், வேலை ஸ்தலத்தில் நிற்கணும், குடும்பத்தின் மத்தியிலையும் நிற்கணும் ஆண்டவரே, சபையின் மத்தியிலையும் நிற்கணும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். இதோ ஆண்டவரே அவங்க கனிமொழிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா மனவாளனை கொண்டு வாங்க.
இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, அந்த திருமணம் தடைபடுது. எவ்வளோ யார் எவ்வளோ கேட்பாங்க, எத்தனை கேட்பாங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது, எனக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே, பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பட் ஸ்டில் லார்ட் யூ ஆர் தேர் ஃபார் தெம், நீங்கள் அவங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீர் நினைத்தால் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே எப்படிப்பட்ட காரியத்தையும் நீர் எப்படி வேணாலும் மாற்றுவீர் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த அறிவினால, எங்களுடைய சொந்த புத்தினால நாங்கள் யோசிக்காதபடிக்கு ஆண்டவரே, உண்மையே சார்ந்திருக்க, உண்மையே நம்பி இருக்க என் தேவன் எங்களுக்கு கிருபைகளை செய்யுங்க. அப்பா கர்த்தாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே எங்களை வல்லவர்களாய் மாற்றுங்க, ஜபத்திலே எங்களை உறுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க, குருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பட்டாபுரம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, எட்வர்ட் அபிஷாக் பட்டாபுரம்லேருந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய நீண்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிருக்கு போல இருக்கு திருமணமாகி. அவங்க நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில் ஒரு பெருக்கம் ஏற்படணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பிள்ளை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சோமடைக்கு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவங்களுக்காக செபிக்கலாம். மகா கிருபையும் இருக்கும் உங்களை ஆண்டவரே. இதோ இந்த சகோதரன் எட்வர்டுக்காய் செபிக்கிறோம். என் தேவன் அந்த மகனை ஆசீர்வதித்து பெல்லப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த மகன் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் என் தேவன் பிரயோஜனமாய் மாற்றுவீராக, உதவி செய்யுங்க. அந்த மகனை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த மகன் ஆண்டவரே உமாக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற கிருபைகள் அந்த மகனுக்கு கொடுப்பீராக, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுங்க, வேலையில் ஒரு பெருக்கத்தை கொடுங்க, பதவி உயர்வை கொடுங்க, சம்பள உயர்வை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபி, உம்முடைய பாதுகாப்பின் வளையம் அந்த மகனுக்குள்ளே இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இது ஆண்டவரே அவங்களுடைய மனைவி அவங்க அபிஷாகுக்காக செபிக்கிறோம். என் தேவன் அந்த மகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல சரீரத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் என் தேவனில் கொடுப்பீராக. ரெண்டு பேரும் போக்கி வரைக்கும் பாதுகாத்து கொள்ளுங்க என் தேவன் ஆண்டவரே. ரெண்டு பேருக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இருக்கிற எல்லா குறைவையும் என் தேவனில் நிறைவாய் மாற்றுவீராக, நிறைவாய் மாற்றுவீராக ராஜா. அப்பா கர்த்தாவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. தலை குனிந்த இடத்துல தலையை நிமிர செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த மகனோட தலையை நிமிர செய்யுங்க. குடும்பத்தின் மத்தியில் அந்த மகனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, வேலையின் மத்தியில் அந்த மகனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வள்ளி அவங்களுடைய கால் வீக்கம், அவங்களுடைய கணவர்களுடைய குடிப்பழக்கம். வள்ளி அப்படின்னு அவங்க கால் பண்ணாங்க. அவங்களுடைய கால் வீங்கியிருக்கு, என்னுடைய கால் வீக்கத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோம் பண்ணுங்கள், கால் வீக்கம் சரியாயிடணும். என்னுடைய கணவர் வந்து குடிக்கிறாரு, அது வந்து குடும்பத்தில் சமாதானமே இருக்க மாட்டேங்குது. அவர் எப்போ குடிச்சிட்டு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு. அவரோட குடிப்பழக்கம் மாறணும் அப்படின்னு சொல்லி சோம் பண்ண சொன்னாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா மனைவிக்கும் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, கணவர் குடிச்சிட்டு வந்தார்னா குடிச்சிட்டு வந்தோடனே அவர்கிட்ட சண்டை போடாதீங்க. குடிச்சிட்டு வந்தோடனே அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதோ, நீ ஏன் குடிச்சிட்டு வந்த, நீ எதுக்கு வந்த, இது ஆ ஓ ஆ ஓன்னு இது பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாக இருக்கிறாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவங்க குடிக்கிறது நான் வந்து நியாயப்படுத்தலை. அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்க குடிச்சு அவங்க எதுக்கு குடிக்கிறாங்க, அறிஞ்சு தான் குடிக்கிறாங்க. ஆனால் குடிச்சிட்டு வந்தப்போ அவங்க நிதானத்தில் இல்லை. நம்ம அதை நம்ம எதை செஞ்சாலும் அது என்ன பண்ணால் அவங்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்கும். குடிப்பழக்கத்துக்கு பின்னாடி யாருக்கோ உங்கள் கணவராக இருக்கார், இல்லை ஒரு பிசாஸ் இருக்கிறாங்க, அந்த பிசாஸுக்கு உங்கள் கணவரை வந்து இடம் கொடுத்துருக்குறாரு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பிசாசை தான் நீங்கள் என்ன பண்ணும், கட்டி கடிஞ்சு ஜெபிக்கணும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குடிப்பழக்கத்தினால குடும்பம் அழிஞ்சு போகுது. ஆமாம், குடிப்பழக்கத்தினால வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வரல. ஆமாம், ட்ரூ, உண்மைதான். ஆனால் நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நீங்கள் உங்கள் கணவரோடு எப்படி இருந்தீங்க, எவ்வளோ அந்யூன்யமாக இருந்தீங்க, உங்கள் கடன் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துனீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கடன் மேலே நீங்கள் கொண்ட அன்பு அப்படியே அந்த அன்பு மாறவே கூடாது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது மனைவி, இது வந்து கணவருக்கும் சேரும்,
மனைவி சில காரியங்களை சரியில்லைன்னு நீங்கள் அந்த அன்பை சரியாக தான் காட்டணும். நீ இப்படி இருக்கிறதால நான் என் இஷ்டம் போல் இருப்பேன் நீங்கள் கணவர் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. தேவன் நம்மை அதற்காக திருமணத்திற்குள்ளே இணைக்கவில்லை. கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குடிப்பழக்கம் எஸ்பெஷலி குடிப்பழக்கம் எல்லா குடும்பங்களையும் கணவர் குடிக்கிறார், கணவர் குடிக்கிறார், கணவர் குடிக்கிறார், கணவர் குடிக்கிறார். கர்த்தர் பரிசுத்தாம குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குது. இதெல்லாம் தவறு. கணவருக்கு பிரச்சனை இருக்கா, அதை வந்து கடிந்து கட்டி ஜெபிக்க வேண்டியது மனைவியின் வேலை. கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதுக்கு தான் ரெண்டு பேரும் எதுக்கு கொடுத்துருக்குறாரு, ஒருத்தர் கொஞ்சம் இறங்கினா ஒருத்தர் தாங்கணும், ஒருத்தர் கொஞ்சம் இறங்கினா இன்னொருத்தர் தாங்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கணும். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி குடும்ப ஜபம் இருக்குது, குடும்ப ஜபங்களே இல்லை. கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும். நம்ம மாற்றினாலொழிய நம்மளால் இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். குடிப்பழக்கத்தை ஈஸியாக நம்மளால் மேற்கொள்ள முடியுமா, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அந்த குடிப்பழக்கன்றது பின்னாடி வேலை செய்கிற ஒரு ஆவி. நீ குடி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இரு அப்படின்னு ஒரு உள்ளந்த ஒரு சவுண்டு கேட்டுனே இருக்கு. அவங்களுக்காக ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, முழங்கால் படிட்டு ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபிங்க. இவ்வளோ எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு என்ன பண்ணும், விடுதலை, கிருபை. கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், எப்பா தெளிவாக இருக்கும்போது அழகாக சொல்லுங்கள், நான் எப்படி உன்னை நேசிக்கிறேனோ அதே மாதிரி தான் இப்போ இப்போ நேசிக்கிறேன். அவன் கல்யாண புதுசில் எப்படி நேசிச்சனும், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நேசிச்சனும் அப்படியே தான்ப்பா நேசிக்கிறேன். இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் நான் நேசிக்கலை அப்படின்னு அழகாக சொல்லுங்க. இந்த குடிப்பழக்கத்தை அவங்ககிட்ட பேசுங்க, அன்பாக பேசுங்க. அன்பு அதாவது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, மனைவியின் நடக்கையை பார்த்து கணவர் என்ன பண்ணுறான், அதாவது பயங்கரமாக இருக்கிற கணவர் கூட மாறிடுவார் அப்படின்னு போட்டிருக்கு. மனைவியினுடைய நடத்தையை பார்த்து கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ளே இருக்கிற அது எப்படி மனைவி சரியாக நடக்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய அன்பு உள்ளே இருக்கும்போது, தேவன் உள்ளே இருக்கும்போது, பரிசுத்தாவியான உள்ளே இருக்கும்போது, கர்த்தரையே சார்ந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு வசனம் படித்தோம், மனுஷருக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் மனுஷனுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கே செய்கிறீர்கள் என்று உண்மையை உத்தமமாக செய்யுங்க. கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் உங்கள் கணவருக்கு செய்கிற பணிவிடை கூட இந்த ஆளுக்கு என்னத்துக்கு செய்யணும், இல்லை கணவர் வந்து மனைவிக்கு செய்கிறது இவளுக்கு என்ன செய்யணும், அந்த வெறுப்பு, அந்த கசப்பை உள்ளே விட்டு, அந்த கசப்பு அந்த வெறுப்புங்கிற பிசாசை உள்ளே விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது வளர்ந்து கனி கொடுக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்ன, எல்லோரையும் நம்ம கர்த்தராக தான் பார்க்கணும், ஆண்டோருக்காக. ஆண்டோட கண்களை நான் உண்மையாக இருக்கிறேன்னா, ஏன்னா ஆண்டோர் நம்ம இருதயத்தை பார்க்குற தேவன். நம்ம வெளியில் சிரிச்சிக்கினே பணிவிட செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே எப்படி என்ன பண்ணுறான் பார், என் நேற்று தான் இப்படி சண்டை போட்டான் ஆனால் இன்றைக்கி சிரிச்சுன்னு இருக்கிறான் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம இது பண்ணுறது தவறு, தவறு செய்யவே கூடாது. குடிப்பழக்கம் இல்லைனா வந்து வேறு எந்த பழக்கமோ, எந்த பழக்கம் இருந்தாலும், அது வந்து கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த பழக்கமாக இருந்தாலும் நம்ம மன்றாட வேண்டியது தேவன்கிட்ட தான். ஏன்னா நம்மளுடைய போர், நம்மளுடைய சண்டை, இது வந்து நம்மளோட மனுஷனுக்கு கிடையாது, மனுஷனோடே கிடையாது, ஆவியோடு தான், பிசாசோட மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சண்டை போடுறோம். கர்த்தர் பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். வள்ளி அவங்களுடைய கால் வீக்கத்துக்காகவும் அவங்க கணவருடைய குடிப்பழக்கத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபை மேற்கும் மூலங்கள் ஆண்டவரே, அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஆண்டவரே இந்த சகோதரி வள்ளி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்பா கர்த்தாவே, அந்த மகளை ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த கால்களில் இருக்கிற அந்த வீக்கத்தை என் தேவன் நீர் இந்த நேரத்தில் தொடுவீராக ராஜா. அந்த மகளுக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு சுகத்தை என் தேவன் ஆண்டவரே அப்பா கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் மண்ணையில் வந்திருக்கிறாங்க, உன் மண்ணையில் விசுவாசமாக வந்திருக்கிறாங்க என் தேவன் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. அப்பா அவன் மகளுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து என் தேவன் அந்த மகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமா, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அந்த வீக்கம் அந்த அது என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் அது நிர்மலமாகி போகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த மகள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், டாக்டர்ஸ் ஆச்சரியப்படட்டும், அவங்க கணவர் ஆச்சரியப்படட்டும், அவங்க ஆச்சரியப்படட்டும், சபையில் ஒரு பெரிய சாட்சியை அவங்க நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த ரத்தத்தினால் அந்த மகளை கழுவுகிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, அந்த கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் சுகமாகட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்கள் கணவருக்காக செபிக்கிறோம்ப்பா. என் தேவன் அந்த கணவருக்கு இருக்கிற குடிப்பழக்கம் ஆண்டவரே அப்பா, அந்த குடிப்பழக்கத்தை கொடுக்குற அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே.
அந்த மகன் உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், அந்த மகன் உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் உம்முடைய ரூபமாய் படைக்கப்பட்ட மகன் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகன் மேல் ஆண்டவரப்பா அந்த பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட, நீர் தேர்ந்தெடுத்த, நீர் வேறு பிரித்த மகன் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவர் அப்பா நீர் வேறு பிரித்த மகன் ஆண்டவரே. இந்த நொடியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. அந்த மகனுக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, அந்த பிசாசு ஆண்டவரே குடி பழக்கத்தில் இருக்கிற பிசாசு, குடியை கொடுக்கிற பிசாசு, குடிக்கணும்னு வாஞ்சியை கொடுக்கிற பிசாசு, இயேசுவின் நாமத்தால் நாங்கள் நிர்மலமாக்குகிறோம் அப்பா, நிர்மலமாக்குகிறோம். ஒரு விடுதலையை கொடுங்க, அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படி இருந்தவர்களா இப்படி மாறிப்போனார்கள் என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்பா கர்த்தா, அப்படியாய் அவர்களை மாற்றுங்க, அப்படியாய் அவர்களை உலாவரட்டும், அவர்களை ஒரு ஒளியாய் மாற்றுவீராக. இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று எல்லாரும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எல்லார் மத்தியிலும் அவர்கள் சாட்சியாய் நிற்கணும். உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற சீர்மலங்கள் நல்லப்பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ கடைசியாக ரெனி அவங்களுக்காக சோமர்லாம், அவங்களுடைய 6வது பிறந்த நாள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 6 வருடமாய் அவங்கள வந்து கண்ணின் மனைவி போல் பாதுகாத்து வராங்க. அவங்களுடைய பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க மகளுக்காக சொல்வீங்க, கர்த்தர் அந்த மகளை எடுத்து பயன்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும், நல்ல உடல் சுகத்தினால நிரப்பணும் அப்படின்ட்டு ஜெபிக்க சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மகளுக்கு ஜெபிக்கலாம். மகா கிருபியை மிறக்கும் உலகில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இதோ இந்த சிறு பிள்ளை ஆண்டவரே ரெனிக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. மகளுக்கு தேவையான கிருபைகளால் நிரப்புங்க, நல்ல உடல் சுகத்தினால நல்ல ஆரோக்கியத்தினால நிரப்புங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. அந்த மகள் ஆண்டவரே அப்பா சாப்பிட்றதுக்கு ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஆண்டவரே அப்பா விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க சாப்பிட்றதுலன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நல்ல ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே ஆரோக்கியமாக இருக்கேன் தேவன் கிருபைகளை செய்யுங்க. இதோ ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், அந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம், அந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த மகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு டெபோராலை போல எழும்பி ஆண்டவரே உம்முடைய மக்களை வழிநடத்துகிற, உம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இந்த ரெனியை மாற்றுவீராக, இந்த ரெனியை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஜெனரேஷன்ஸ் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு பரிசுத்த ஜெனரேஷனாக மாறட்டும். லெட் இட் பி அன் ஹோலி ஜெனரேஷன் லார்ட். ஒரு பரிசுத்த சந்ததியாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மகள் நிமித்தம் எங்கள் பெற்றோர்கள், உற்றார், உறவினர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாரும் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பிரதான திட்டம் இந்த மகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். சீருள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா ஒரு முறை சொல்கிறேன், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்காக இங்கே அநேகர் ஜெபிக்க இருக்கிறாங்க, உங்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி ஒரு ஜபத்துடன் நிறைவு செய்யலாம். மகா கிருபையும் இறக்கமும் இல்லைங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இதோ இந்த இணைந்து ஜபிப்போம் மூலமாக அநேகருக்கு ஜபிக்க கிருபை செஞ்சுங்க. அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கணும். உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க அப்பா கர்த்தாவே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம், உண்மையே சார்ந்திருக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் சீனுலைகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise.